இந்த வீடியோவில் நம்ம ஓவர் பிரிண்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓவர் பிரிண்ட்டுங்கள் என்னென்னா, நீங்கள் ஒரு இப்போ ரெக்டாங்கிள் வரைஞ்சி ஃபில் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு மேலே ஏதோ டெக்ஸ்ட்டோ ஆப்ஜெக்டோ சம் வச்சு ஒர்க் பண்ணிங்கன்னா, அந்த பேக்ரவுண்டில் நீங்கள் மேலே வச்சுக்கிறது வந்து கட் ஆகாமல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓவர் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா வரும். சப்போஸ் இது ஓவர் பிரிண்ட் கொடுக்காமல் விட்டீங்கன்னா, நீங்கள் என்ன மேலே ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து அந்த பேக்ரவுண்டோட இமேஜில் கட் ஆகிடும். இப்போ நம்ம அது எக்ஸாம்பிளில் பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு ஃப்ளவரும் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் மேலே டைப் பண்ணி வச்சுருக்கோம். இந்த டூ கலர் சாப்னு வச்சுக்கோங்க. எல்லோ கலர் வந்து ஒன்றும், பிளாக் கலர் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் ஒன்றும் நம்ம அவுட்புட் எடுக்கணும். இப்போ நார்மலாக இந்த ஒர்க்கை வந்துட்டு நீங்கள் ஓவர் பிரிண்ட் கொடுக்காம அவுட்புட் எடுத்தீங்கன்னா எப்படி வரும்னா, இந்த மாதிரி வரும். இந்த எல்லோவில் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்கிறது வந்து கட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நம்ம கட்டாயி பிரிண்ட் அவுட் எடுத்தால் என்ன ஆகும்னா, இப்போ டூ கலர் ஓட்டும் போது ஃபஸ்ட்டு எல்லோ ஓட்டிடுவாங்க, அடுத்து எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் ஓட்டும் போது கொஞ்சம் நகர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒயிட் அடிக்கும். அப்போ வந்து பிரிண்டிங் மிஸ்டேக் ஆன மாதிரி தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஓவர் பிரிண்ட் வைக்கணும். ஓவர் பிரிண்ட்டுக்கு ஃபில் கொடுத்து எடுத்தீங்கன்னா அந்த அவுட்புட் எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி இருக்கும். எல்லோ வந்து வெறும் பிளைனாக இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் தனியாக இருக்கும். இப்போ இந்த எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்கை நீங்கள் எந்த சைடு வேணாலும் நகர்த்தி ஓட்டினாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்து தெரிஞ்சிக்காது. இதுக்காக தான் இந்த ஓவர் பிரிண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஓவர் பிரிண்ட் எப்படி கொடுக்குறன்னு பற்றி பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு எல்லோ வந்து ஸ்மூத்தாக வரணும், எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் வந்து ஓவர் பிரிண்ட் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. எடிட் மெனுவில் ஓவர் பிரிண்ட் ஃபில் கிளிக் பண்ணிங்கன்னா, இப்போது ஸ்டேட்டஸ் பாரில் இந்த ஃபில் பண்ணியிருக்கு இல்லைங்களா, ஃபில் கலர் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு மாதிரி தெரியும். அந்த கோடு இருந்தால் ஓவர் பிரிண்ட் வந்து அந்த ஃபில்லுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் ஐடின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஓவர் பிரிண்ட் ஃபில்லு வந்து பார்த்தோம். அடுத்து வந்து ஓவர் பிரிண்ட் அவுட்லைன். இப்போ இதே ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் அவுட்லைன் கொடுத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் சயான் ஃபில் பண்ணியிருக்கீங்க, அவுட்லைன் சயான் ஃபில் பண்ணியிருக்கீங்க. இந்த சயானும் எனக்கு வந்து ஓவர் பிரிண்டாக வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எடிட் மெனுவில் ஓவர் பிரிண்ட் அவுட்லைன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது அவுட்லைனாக மாறியிருக்கும். ஸ்டேட்டஸ் பாரில் போய் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கலரில் சயான்கிட்ட ஒரு கோடு மாதிரி வந்திருக்கு. அந்த கோடு வந்திருந்தாலே ஓவர் பிரிண்ட்னு அர்த்தம். இமேஜில் பார்க்கலாம். ஃபைல் மெனுவில் இம்போர்ட், இமேஜ் பிளேஸ் பண்ணிக்கிறீங்க, பண்ணி ட்ராக் பண்ணிக்கிறீங்க. இந்த இமேஜை நமக்கு கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எடிட் மெனுவில் ஓவர் பிரிண்ட் பிட் மேப் கொடுத்தீங்கன்னா, இது நீங்கள் அவுட்புட்டு எடுக்கும்போது எல்லோ கலர் பேக்ரவுண்ட் வந்து எதுவுமே ஆகாமல் வரும், இமேஜ் வந்து தனியாக வரும். இந்த ஓவர் பிரிண்ட் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற கட் அவுட் ஜாப்புக்கு மட்டும் கரெக்டாக ஒர்க் ஆகும். இது ஃபோர் கலருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் கொடுக்கணும், இல்லைன்னா ப்ராப்ளம் ஆயிடும். ஓவர் பிரிண்ட் கம்ப்ளீட்.